இந்த மனசுக்கு இந்த புத்திக்கு எனக்கு 27 லட்சத்து வந்து உடம்பு அம்சம் உடல், 12 ராசிக்கு வந்து விஷ்ணு அம்சம், தனுசு ராசிக்கு ஓம் ஸ்ரீதராய நமக தனுசு ராசி. அந்த 48 இருக்கா வந்துச்சுன்னா இந்த 27 லட்சத்து அர்த்தம் 12 ராசி, அதுக்கப்புறம் 9 லட்சம். எனது உலக மக்கள், என்னுடன் கலந்து இறக்கி குழந்தைகள், இதை பார்த்துட்டு இருக்க எல்லா அறிவான செல்லங்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று பிரமாதமாக வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்றைக்கு டாபிக் என்ன, உங்களுக்கான மந்திரம் எது? அப்படி இருக்குதுங்களா, ஒவ்வொருத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்கா, அப்படியே மனுஷங்க பிறந்திருக்காங்க அப்படிலாம் கேட்கலாம். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு முத முதல்ல மந்திரம், நீங்கள் குழந்தைன்னு இருக்கப்போ என்ன ஆகுது, இது வந்து குழந்தை உண்டாயிருக்காங்க அப்படிம்பாங்க, நீங்கள் குழந்தையாக இருக்கீங்க, அப்புறம் குழந்தை பிறந்திருக்கும்பாங்க இல்லையா, அப்புறம் ஆண் குழந்தை பெண் குழந்தைங்கிற பேர் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன வைக்கிறாங்க, உங்களுக்குன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த பேர் வந்து ராசி நட்சத்திரம் அதெல்லாம் பார்த்து பால ஆரம்பிக்கணும் மால ஆரம்பிக்கணும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி பேரை வைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஜிஸ்ஸு புஸ்ஸு கண்ட பேரையும் வச்சுக்கிறாங்க. அது புரிஞ்ச இப்போ காலகட்டத்தில் அதையும் பார்க்கறதில்ல. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், இந்த உடம்புக்கு புரிஞ்சுதா, இந்த மனசுக்கு இந்த புத்திக்கு இல்லையா, இதுக்கு ஒரு பேர் தான் முதல் மந்திரம். உங்கள் பேர் முதல் மந்திரம். அந்த பேர் என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கூடிய அப்படியே அப்படியே அரசை ஒத்து போகணும். அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 4-7 கலந்தால் மக்களே எத்தனை பேர் டைவர்ஸில் இருக்கீங்க, 3-7 கலந்தால் எத்தனை பேருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு, இதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு நிறைய பேசியிருக்கேன். நான் பேசுறது எல்லாமே கண்ணா ஒரு அனுபவங்கள் தான், அனுபவம் தான் பெரிய டீச்சர், அதான் கடவுளே, அனுபவம் தான் கடவுள். இப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு பொருளோடு காமிக்கிறேன்னா அது வியாபாரத்துக்காக கிடையாது, சத்தியப்பிரமாணம் கிடையாது, இதெல்லாம் இருக்கிறத இதே நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சமையல் கலையில் யூடியூப்பில் கலக்கிறாங்க இல்லையா, ஒரு பிரியாணினா 8 வகை பிரியாணியை காட்டுறாங்க புரிஞ்சுதா, 800 கூட சொல்லலாம் இல்லையா. அது மாதிரி வித்தவித்தமாக கலவைகள் சாப்பாடுகள் வருது. அது மாதிரி தான் இந்த மாதிரி வந்து நம்மளுடைய பொருட்கள் எப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி லெவலில் நம்மளை வந்து தூக்கி வர்றதுக்கு சில இது வேணும். ஒரு வீடு மட்டும் இருந்தால் அது வீடாகாது இல்லையா, அதுக்கு சோஃபா வேணும், அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வைக்கிறதுக்கு எவ்வளவோ ஜமா வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஒரு சமையல்னு வரப்ப வெறும் சாதம் போதுமே அப்படின்னு யாரும் தின்றது கிடையாது, அதுக்கு உண்டான குழம்பு கூட்டு கறி என்னமோ பண்ணுறீங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் நமக்கு இந்த மந்திரங்களும் நம்மளை தூக்கி எடுக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். எதெல்லாம் நம்ம எனர்ஜியை தூக்கி விடும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த பொருட்களை நான் காட்டுறேன், மறந்துடக்கூடாது. நம்ம எனர்ஜியை வீட்டில் தூக்கணும், மனசு லெவலில் எடுக்கணும், நம்ம எனர்ஜி எடுக்கணும். நம்மளுடைய என்னது உடல் லெவலில் மனசு உடம்பு இல்லையா, இத்த உணர்ச்சி பாவங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் நமக்கு வேலை செய்யணும். அதுக்கு தான் இதெல்லாம் நான் காட்டுறனே ஒழிய, யூ ஷுட் நோ தட் வாட் இஸ் த சைட் பிஹைண்ட் இட் புரிஞ்சிச்சா. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் 27 லட்சத்திரம் இருக்குது, அது என்னன்னு தெரியுமா, ஆனால் 27 லட்சத்திரம் தான் உங்களுடைய உடம்பு. ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு நட்சத்திரம் வந்து ஒன்று ஒன்று குறிக்கும். இப்போ மேஷத்தில் பழனி நட்சத்திரம் நான் வச்சுக்கோங்களேன், பழனி தலைக்கு புரிஞ்சா, அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக வரும். 27 லட்சத்திரமும் நம்ம உடம்பை குறிக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27 கூட்டி பாருங்களேன், 9 வருது உண்டா இல்லையா. நான் டெஸ்ட்டை அவங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஐ ஆம் கம்ப்ளீட்லி ஃபாலோயிங் த டெஸ்ட்லாம். 27 நானா இப்போ சொல்லி கொடுத்தேன், 27 நட்சத்திரத்தை எந்த காலமோ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ அந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான நம்பரை பாருங்க, 9 வந்துச்சா இல்லையா. அடுத்தது என்ன, 12 ராசி, 1, 2, 3, 4 மேஷம் ரிஷபம் மிதுனம் இல்லையா, அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி 12 ராசியும் வர்றப்ப அதுக்கு என்ன சொல்கிறானுங்க, இல்லை அந்த 12 ராசி வந்து என்னென்னா விஷ்ணு அம்சம் அப்படின்ட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, 27 லட்சத்தை வந்து உடம்பு அம்சம் உடல், 12 ராசிக்கு வந்து விஷ்ணு அம்சம், அடுத்தது என்னன்னா அடுத்தது என்ன, 9 கிரகங்கள், 9 கிரகம் இருக்கு இல்லையா, சூரியன் சந்திரன் அந்த மாதிரி கிரகங்கள் இருக்கு. இந்த 9 கிரகங்கள் என்ன அப்படின்னா சிவன் அம்சம் புரிஞ்சுதா. சோ ராசி வந்து உடல்னா லக்னம் அப்படிமா உயிரும்பாங்க, ராசி வந்து உடலும்பாங்க, அதெல்லாம் வந்து கொச்சாரத்துக்கு வர்றப்ப. ஆனால் பொதுவாக 27 லட்சத்திரமும் 27 பாகத்தை குறிக்குது, 12 ராசி வந்து விஷ்ணுவை குறிக்கிறாங்க, 9 கிரகங்கள் வந்து சிவனை குறிக்கிறாங்க. இப்போ
ஒரு எக்ஸாம்பிளுக்கு பன்னெண்டு முதல்ல 27 நட்சத்திரம் வந்து ஒவ்வொரு உடம்புடைய ஒவ்வொரு பாகத்தை பிடிக்கிறாங்க. ஆனா 27 நீங்க மந்திரத்தை பேச வேண்டாம். எப்ப 12 ராசி 9 கிரகத்தையும் நீங்க பிடிக்கிறீங்களோ அப்ப வந்து என்ன பண்ணிடலாம், என்ன கிளாஸ் உங்களுடைய மந்திரங்கள் தன்னால படிக்க ஆரம்பிச்சோம். உங்களுடைய 27 நட்சத்திரம் உங்களுக்குள்ள கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துடலாம். இது என்ன பார்ப்போம், 27 நட்சத்திரம் 9 வரும், 12 ராசியை கூப்பிட்டீங்கன்னா 12 ராசியை கூப்பிட்டீங்கன்னா 3 நம்பர் வரும், 9 நம்பர். ஸோ இப்போ என்ன வந்திருக்கு, 9 நம்பர், 9 நம்பர், 3 நம்பர் வந்துருச்சு. எல்லாமே டெஸ்ட் லா, அது ஒரு முக்கியமான லா, பிரமாதமான லா. சரி, அது போச்சா. இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த 12 ராசிக்குரிய விஷ்ணு மந்திரங்களை சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நீங்கள் குறிச்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் பரணி இல்லையா, எனக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும். பரணிக்கு மேஷ ராசி, மேஷ ராசி வருது. அப்போ மேஷ ராசிக்கு என்ன அப்படின்னா, ஓம் கேசவாய நமக. நீங்கள் குறிச்சு வச்சுக்கணும், ஓம் கேசவாய நமக மேஷ ராசிக்கு. அடுத்தது ரிஷப ராசிக்கு ஓம் நாராயணாய நமக, அது வந்து ரிஷப ராசிக்கு. மிதுன ராசிக்கு ஓம் மாதவா நமக, மாதவாய நமக. அடுத்தது கடக ராசி ஓம் கோவிந்தாய நமக. அடுத்தது சிம்மராசி ஓம் விஷ்ணுவே நமக, அது சிம்மராசிக்கு. அடுத்தது கன்னிராசி ஓம் மதுசூதனாய நமக, கன்னிராசிக்கு. அடுத்தது துலா ராசி ஓம் திருவிக்ரமாய நமக, இது வந்து துலா ராசிக்கு. அடுத்தது விருச்சிக ராசி ஓம் வாமனாய நமக, அது விருச்சிக ராசிக்கு. அடுத்தது தனுசு ராசிக்கு ஓம் ஸ்ரீதராய நமக, அது தனுசு ராசிக்கு. அடுத்தது மகரம் ஓம் ரிஷிகேஷாய நமக, அது வந்து மகரத்துக்கு. அடுத்தது கும்பம் ஓம் பத்ர பத்மநாபாய நமக, கும்பராசிக்கு என்ன ஓம் பத்மநாபாய நமக, அது கும்பராசிக்கு. மீன ராசிக்கு ஓம் தாமோதராய நமக. இதுதான் 12 ராசிக்குரிய விஷ்ணு அம்சம். ஏன்னா 12 ராசியை கண்ட்ரோல் பண்ற யாருன்னா விஷ்ணு அம்சம். நீங்க எல்லாம் நான் வந்து ஒரு கிறிஸ்டியன், நான் வந்து ஒரு முஸ்லீம், நான் எப்படி நீங்க சொன்ன இல்ல, நம்ம அதுக்கெல்லாம் இப்ப போகல. வி ஆர் டேக்கிங் தி எனர்ஜி லெவல் ஆஃப் த வேர்ட்ஸ், இந்த வேர்ட்ஸோட எனர்ஜி லெவல் நமக்கு வேலை செய்யும், அவ்வளவுதான். எத்தனையோ முஸ்லீம் பிள்ளைங்க என்கிட்ட படிச்சுட்டு இருக்கீங்க, எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நாங்க உங்களோட ஃபாலோ பண்றோம், அவங்க எங்களோட ஃபாலோ பண்றாங்க. இப்ப 9 கிரகத்துக்கு வரும், 9 கிரகம் யாரால ஆளப்படுது அப்படின்னா சிவன். அப்ப இந்த சிவனுக்குரிய சொல்றான். இப்ப ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லணும்னா சூரியன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த கிழமையை சேர்த்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன, சூரிய ஆதிக்கம் ஓம் ராஜசேகராய நமக, புரிஞ்சிச்சா. இது என்னது, ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரியனுக்கு. அடுத்தது சந்திரன், அது வந்து திங்கக்கிழமைக்கு ஓம் சந்திரசேகராய நமக. அடுத்ததா, அடுத்தது செவ்வாய்க்கிழமைக்கு ஓம் வீரசேகராய நமக, சரிதானா. புதன்கிழமைக்கு ஓம் குணசேகராய நமக, வியாழக்கிழமைக்கு ஓம் ஞானசேகராய நமக, வெள்ளிக்கிழமைக்கு சுக்கிரன் இல்லையா ஓம் சுகிசேகராய நமக அவருக்கு. அடுத்தது சனிக்கிழமைக்கு ஓம் கபாலீஸ்வராய நமக, சனிக்கிழமை அன்னைக்கு அல்லட்ட ஓம் தனசேகராய நமக, ரெண்டு இருக்கு அவருக்கு. சனிக்கிழமை அன்னைக்கு ஓம் கபாலீஸ்வராய நமக, ஓம் தனசேகராய நமக. அடுத்தது ராகுகேது, அது சாயாது, அதனால அதை நீங்க என்ன பண்ணலாம், டோட்டலா ரெண்டு பேருக்குமே ஓம் சசிசேகராய நமகன்னு முடிச்சிடறீங்க, புரிஞ்சுதா. இப்ப இது எப்படி இதெல்லாம் சேர்க்க போறோம், வியாழன்னா குரு, குருக்கு என்ன செய்ய போறீங்க, ஓம் ஞானசேகராய நமகன்னு சொல்லிக்க போறீங்க இல்லையா. இப்ப இது கிழமையும் வருது, உங்களுக்கு என்ன வருது, கிரகங்களும் வந்துடுது. அப்ப எனக்கு இப்ப எடுத்துக்கோங்களேன், நான் வந்து எந்த கிழமையில பறந்துருக்கேன்னு பார்க்கணும். நான் எந்த கிழமையில பறந்துருக்கேன் அப்படின்னா, நான் வந்து குரு கிழமையில பிறந்தாலும் நான் வந்து என்ன பண்ணேன், குரு நாளான வியாழக்கிழமை பிறந்த குழந்தை, அதனால வியாழக்கிழமைக்கு நான் என்ன செய்வேன், என் குரு மந்திரத்தை எடுத்துவேன், ஓம் ஞானசேகராய நமக, அதை நான் எடுத்துக்க போறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சா. இப்ப ஒண்ணு அதான் என்ன நான் எடுத்து பேசுறேன். அப்ப பரணி நட்சத்திரத்துக்கு என்ன சொன்னேன், ஓம் கேசவாய நமகன்னு சொல்லியிருக்கேன். பரணிக்கு அதான் மேஷத்துக்கு, மேஷத்துக்கு ஓம் கேசவாய நமக. அப்ப நான் என்ன சொல்லணும், ஓம் கேசவாய நமக, ஓம் ஞானசேகராய நமக வியாழக்கிழமைக்கு, புரிஞ்சிச்சா. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், இது ரொம்ப ஈஸிம்மா. உங்களுக்கு தேவையானது ரெண்டு பேரும் எடுக்கிறீங்க, இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்றப்ப த 27 நட்சத்திரமும் அதுக்குள்ள அடங்கிடுது, உங்க பாடியே இதை கண்ட்ரோல் ஆயிடும், புரிஞ்சிச்சா. இப்ப நான் சொல்ல போறது ஓம் கேசவாய நமகவையும் அதுக்கப்புறம் ஓம் ஞானசேகராய நமகவும் சேர்த்து சொன்னேன்னா, இல்ல ஐ கேன் ஹாவ் அ குட் பாடி, குட் ஹெல்த், மென்டல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த், எல்லா ஹெல்த்தும் எனக்கு கிடைக்குது அப்படின்னு நான் சொல்லலை.
சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க, அதை தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ சித்தர் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ரொம்ப அருமையான சப்ஜெக்ட், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சார். அதுக்கப்புறம் இந்த 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகத்தை கூட்டுங்க, 27 + 12 + 9 கூட்டிங்கன்னா 48. எல்லாரும் சொல்லுவாங்களே ஒரு மண்டலம்ப்பா அப்படிம்பாங்க. அப்போ 48 வந்து ஒரு மண்டலம் இல்லையா. இந்த மண்டலத்துக்கு என்னன்னா இந்த நாளினுடைய மதிப்பு என்ன அப்படின்னா, இந்த மண்டலத்தையே கூட்டு பாருங்களேன், 8, 4, 12, 3 வந்துடும், டெஸ்ட்லாம் வந்துடும். அப்போ 4, 8 என்ன மரியாதைன்னா, 4 வந்து உண்மையான மதிப்பு, நேர்மை. அப்போ 4 யார்கிட்ட இருந்தாலும் சில நம்பர் கொஞ்சம் பணம் போடணும்ப்பா, பிச்சைக்கடை இருந்தால் கூட 4 நம்பர் இருந்தால் நல்லா சேருக்கும், பிச்சை கிடைக்குன்னு அர்த்தம், புரிஞ்சுதா. ஒரு தனித்தன்மையோடு இருப்பாங்க 4 நம்பர், புரிஞ்சா கணுங்களா, தனித்தன்மை 4 நம்பர் இருக்கும். 8 நம்பர் காரங்களுக்கு பணம் நினைச்ச நேரத்துக்கு நடப்பதற்கு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும், அனுபவத்தாலும் கிடைக்கும் 8 நம்பர் காரங்களுக்கு. ஸோ இந்த 48 எதுக்காக வந்துச்சுன்னா, இந்த 27 நட்சத்திரம், 12 ராசி, அதுக்கப்புறம் 9 கிரகங்கள், இதோட எல்லாத்தையுமே சேர்த்து பவர் பண்ணிக்கிறது தான் இந்த நம்பர். 48 நாள், இந்த 48 நாள் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்கனாலே போதும், ரெண்டையும் சேர்த்து இல்லையா. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேஷ ராசிக்கு வியாழக்கிழமை பிறந்ததுக்கு ஓம் கேசவாய நமக, ஓம் ஞானசேகராய நமக, நான் சொல்லிட்டேன்னா போதும், 48 நாள் சொல்லணும். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, வியார் யூசிங் இந்த இதில் நம்முடைய பவர் ஏற்கனவே மந்திரத்தை சொல்கிறப்ப எக்கச்சக்கமாக கூடும். இதில் ஒரு பெண்டெட் இருக்கு, இந்த பெண்டெட்டை இப்போ விஷ்ணுவை பற்றி நம்ம சொல்கிறப்ப கோல்டு பெண்டெட் இல்லையா, சிவனை பற்றி சொல்கிறப்ப இந்த பிளாக் பெண்டெட், புரிஞ்சிச்சா. இந்த பெண்டெட்டில் என்ன வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதை போட்டிங்கன்னு போட்டில் உடனே சத்திய பிரமாணம், இந்த அனுபவத்தில் சொல்கிறேன், இல்லை எப்பவும் சரி எல்லாருக்கும் தெரியுது, உங்கள் ஆளா 14 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது இருக்கணும் கட்டாயம் 14 அடி, இல்லை அது குறையாக கூட இருக்கும், 14 அடி இருந்துச்சுன்னா அது 28 அடியாக மாறிடும் மினிமம், மினிமம் 28 அடியாக கட்டாயம், கட்டாயம் 100% மாறும், மோர் தென் 100% வேக்கன்சி. இதை போட்ட உடனே மாறிடும், புரிஞ்சா கண்ணுங்களா. அது இதோட நீங்கள் மந்திரத்தை வேறு சொல்ல போகிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இது என்ன பண்ணுவேன், என் வீட்டில் சாமி படம் இருக்கும், அப்போ சாமிக்கும் ஒரு பவர் இருக்கும், நான் இதை கொண்டு மா போட்டு விட்டுருவேன். போட்டால் என்ன பண்ணும், தட் வில் தட் எனர்ஜி வில் ஸ்ப்ரெட் இன் டு தட் ஹால், அப்படியே ஃபுல்லாக அந்த எனர்ஜி வந்துடும். நான் இப்போ என்னுடைய பெட்ரூமில் கூட ஒன்று போட்டு வச்சுப்பேன், ஏன்னா கம்ப்ளீட்டாக நைட்டுக்கு வந்து ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு படுத்துட்டு தூங்குறதுக்கு அப்படியே கோழி குட்டிப்பா தூங்குறதுக்கு வேணுமே அப்படின்னு கமெண்ட் பண்ணுவேன், கோழி குச்சி மாதிரி, புரிஞ்சுதா. இந்த எனர்ஜிகள் ஃபுல்லாக கோழி குஞ்சுமாக தூங்கணும்னு தான் நினைப்பேன் நான், புரிஞ்சுதா. கோழி குஞ்சு பார்த்துருக்கீங்களா, நான் ஒரு தடவை பார்த்தேன், எங்க சரி ஒரு கோழி அப்படி விரிக்குது, அதெல்லாம் குஞ்சுப்பா, ஒரு 10-12 குஞ்சு குஞ்சு அது அம்மாக்குள்ளே போய்கிச்சு, அது அப்படியே மூடிக்கிச்சு, போய் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அது அவ்வளோக்குள்ளே போயிச்சு, இந்த அம்மா கம்மன்னு மூடிக்கிச்சு, அப்படியே கண்ணுங்களா. ஐ மாட்டோட எக்ஸைட்டிங் பிட் ஒரு உங்களுக்காக தெரிஞ்சுக்கலாம், நான் அதெல்லாம் பார்க்காத ஆள் இல்லையா, நம்ம அப்படியே அழகா அப்படியே எங்கள் வர கூப்பிட்டு போகலாம் அப்படி எங்கள் மேனேஜர், அப்படி பாருங்கம்மா அது எப்படி உள்ளே போகுதுன்ட்டு, எல்லாம் அப்படி விரிக்குது, எல்லாம் குஞ்சு அம்மாக்குள்ளே போகுது, எல்லாம் உள்ளே போய் இருக்குது, 12-15 குஞ்சு ஆஹா அப்படின்னு இருந்துச்சு. அது மாதிரி தான் எனர்ஜி, இதெல்லாம் பண்ணுறப்ப யூ வில் பி லைக் எ குஞ்சு அந்த எனர்ஜியில், புரிஞ்சிச்சா, அந்த எனர்ஜியில் குஞ்சாகிடுறீங்க. இப்போ சரி இதே மாதிரி இப்போ கையில் ஸ்டைலாக, இப்போ நான் இதெல்லாம் கையில் ஸ்டைலாக போட்டு பழகிட்டேன்னு, இப்போ இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸு, இந்த பிரேஸ்லெட்ஸு எத்தனையோ வகையில் இருக்குது, அவங்கவுங்க டேஸ்ட். இந்த பிரேஸ்லெட்ஸ் என்னென்னா, இட்ஸ் ஹேவிங் இஸ் ஓன் மேக்னெட், ஒரு மனிதன் கையில் ஒரு சின்ன மேக்னெட் இருந்தால் போகிறோம், அவன் பணக்காரன் ஆயிடுவான், அது மட்டும் நான் அவற்றக்க நெகட்டிவிட்டி போகுது. எப்போவுமே பேக்கெட்டை கூட ஒரு சின்ன மேக்னெட் வாங்கி வாங்கி போட்டு வச்சுக்கோங்க இல்லையா, சின்ன சின்ன மேக்னெட் வெளியில் விற்பாங்க, அதை கூட வாங்கி போட்டுக்கோங்க, மேக்னெட் வச்சுக்கிட்டிங்கனாலே நல்லா பவர், புரிஞ்சுதா. இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸில் இந்த இருக்குது, இத்தனை வகை பிரேஸ்லெட் இருக்குது, எத்தனையோ வகை இருக்குது அதில் இல்லையா. நான் யூஸ்வலாக வந்து ஏதாவது ஒரு முக்கியமான இதுகளுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்தால் பிளாக் போட்டுப்பேன், நான் நெகட்டிவிட்டி இருக்காது, நம்ம யாரையும் தாக்காது அப்படின்ட்டு இல்லை. இந்த மாதிரி பிரேஸ்லெட்டு நிறையா இருக்குது, இந்த மாதிரி பிரேஸ்லெட்டு, இந்த பிரேஸ்லெட்ஸு முக்கியமாக மந்திரங்கள் சொல்கிறப்ப ஏதாவது மாலை யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்று ஒயிட் குவார்ட்ஸ், அப்படி இல்லைன்னா இந்த மல்டி மாலையில் 7 இருக்குது, 7 விதமான கல்கர் இருக்குது, இதை போட்டுக்கிட்டு தான் அந்த காலமும் சரி இந்த காலமும் சரி 28-29 வருஷமாக என் பிள்ளைகள்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை போட்டு நீங்கள் மந்திரம் சொல்கிறப்போ ஹோவாக இருக்கும், புரிஞ்சிச்சா. ஸோ ஏதாவது ஒன்று நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் உலகத்தில் புழக்கத்தில் இருக்குது, இப்போ நமக்கு தெரியா, எனக்கு கோழி குஞ்சு உள்ளே வச்சுக்கோமே எனக்கு தெரியாது, பார்த்ததுக்கப்புறம் தானே புரிஞ்சுதுக்கணுங்களா. அந்த மாதிரி அது எனக்கு அதிசயமாக இருந்துச்சு, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் கட்டாயம்
எப்படியா எழுதி அசுக்க வந்து இதை வாங்கிடுங்க. அந்த மாதிரிலாம் நான் பேச வரல மக்களே. எனக்கு என்ன தேவை தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு வேணுங்கிறவங்க வச்சுக்கோங்க, வேண்டாதவங்க என்ன இருக்கோ அதை முடிச்சுக்கோங்க வாங்கிக்கோங்க. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இதுதான் அம்மாவுடைய இது, புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு 27 நட்சத்திரம் இல்லையா, அப்புறம் 2 ராசி 9 கிரகம், உங்களுக்கு என்ன மந்திரம் வேணுங்கிறது இதில் புரிஞ்சிச்சு. எழுதி வச்சுக்கோங்க, சேர்த்து பண்ணுங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு மனசு உடம்பு உணர்ச்சி பாவத்தை நல்லா இருந்து 100 ஆயுசு எந்த விதமான வியாதி இல்லாமல் நல்லா வாழணும் நினச்சோம். ஓகே கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ் டீச்சர். குட் லக் நான் செல்லங்களே, பை டா செல்லம்.